எப்படி காமிஞ்சிருக்கடா நீ? அப்பு கவுன பயமா? சேனல் டூடில் டாடி. ஸோ மார்னிங் 8:30 இருக்கும். இப்போ தான் நானும் வியனும் ஏஞ்சோம். யூஸ்வலாக வந்து வியன் 6:30 ஏஞ்சிடுவார். இப்போ அம்மா வீட்டில் இருக்கனால அம்மா வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஊட்டிட்டுருவாங்க. நான் ஏஞ்சி வர டைமில் அவர் வந்து தூங்க போயிடுவார். பட் இன்னைக்கு ரெண்டு பேரும் ஒன்றா தான் ஏஞ்சோம். யூஸ்வலாக பிரேக்ஃபாஸ்ட் வந்து தோசை கொடுப்பேன், நீங்கள் நிறைய ஃப்ளாக்ஸில் பார்த்துருப்பீங்க. பட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இட்லி, ஏன்னா யூஸ்வலாக தோசை கொடுத்து கொடுத்து போர் அடிச்சிருக்கல அதனால. ஸோ மீன்வைல் என்னோட டீ சூடு பண்ணிக்கிட்டேன். அப்படின்னா வியன் கூட்டி விடும் போதே நானும் வந்து அப்படியே பீஸ்ஃபுல்லாக டீ குடிச்சிடலாம். இட்லிக்கு பார்த்தீங்கன்னா வந்து சட்னி, யூஸ்வலாக உடச்சக்கடலை சட்னி, பீனட் சட்னி, அப்புறம் கொத்தமல்லி சட்னி இதெல்லாம் வந்து கொடுத்து பழக்கம் இருக்குது. இன்னைக்கு வந்து உடச்சக்கடலை சட்னி தான். அண்ட் சட்னி வந்து திக்காக இல்லாமல் கொஞ்சம் டைல்யூட்டடாக இருந்துச்சு அப்படின்னா வியனுக்கு சாப்பிட ஈஸியாக இருக்கும். இதில் வந்து தேங்காயும் ஆட் பண்ணியிருக்கோம். தேங்காய், உடச்சக்கடலை இது மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கு. அண்ட் இட்லி ஊற்றும் போதே வந்து அந்த பிளேட்டில் நெய் ஆட் பண்ணிவிட்டு இட்லி மாவு ஆட் பண்ணிவிட்டு ஏதாச்சும் ஒரு வெஜிடபிள்ஸோ, இன்னைக்கு வந்து கேரட் திருவி ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ ஒன்றா சேர்த்து வேக வச்சிடலாம். ஸோ காலைல ஏஞ்ச உடனே வந்து நான் ஃபீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பிரேக்ஃபாஸ்ட் ஒரு 30-45 minutes கழிச்சு விளையாடிட்டு சாப்பிடுவார். ஸோ கரெக்டாக பசி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், கரெக்டாக சாப்பிட்ருவார். ரொம்ப சீக்கிரமாக 6:30 ஏஞ்சிட்டாரு அப்படின்னா மறுபடியும் ஃபீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 8:30 அந்த டைமில் தான் எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி பார்த்துப்போம். ஒன்று மட்டும் இல்லைன்னா ஒரே ஃபுட்டை நம்பி இருக்கிறத விட சைடில் எக்ஸ்ட்ராவாக சப்ஸ்டியூட் ஒன்று வச்சுப்பேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ப்ளெயின் தோசை வச்சுருக்கேன். இட்லி சரியாக இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடல அப்படின்னா டக்குன்னு இது ஒரு ஒரு பீஸ் வந்து கொடுப்பேன், சாப்பிட்ருவான். ஸோ வியன் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு என்னை கவனிக்கிறாரு. என்ன பண்ணுறாய்வ, அவ்வளோதான், கேமரா கிட்ட வரப்போகிறாரு. அவரே வந்து என்டர்டெயின் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி விளையாடிட்டுருப்பார். அந்த டைமில் நம்ம போய் டிஸ்ட்ராக்ட் பண்ணாமல் அப்படியே விளையாட விட்டுருவேன். நம்மளை பார்த்துட்டோம், டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டானா முடிஞ்சுது. அங்கே வந்து உடனே ஏஞ்சி வந்துடுவான், எனக்கு போர் அடிக்குது அப்படின்னு. அப்போ உடனே வேறு இடத்துக்கு கூப்பிட்டு போய் அவரை டிஸ்ட்ராக்ட் பண்ணி விளையாட விடணும். இப்படி தான் ஓடிட்டுருக்கு. வந்துட்டார், போங்க பப்பு, அதை வச்சு விளையாடுங்க போங்க. என்னாச்சு, போர் அடிச்சிருச்சு, அங்கே பாருங்கள் எப்படி நிற்கிறாருன்னு. ஏ நிற்கிறீங்களா? ஏ பிடிக்காம நின்றுக்கடா நீ. அப்போ ஸோ 8:30 பிரேக்ஃபாஸ்ட்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 11:30 வந்து அவரோட ஸ்நாக் டைம் மாதிரி, இது வந்து ப்ரீவியஸ் டேயோட ஸ்நாக் டைம் வந்து நான் ஷூட் பண்ணியிருக்கேன். சிக்கன் வந்து இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம், ஒரு 3 times இது வரைக்கும் சாப்பிட்ருக்கான்னு நினைக்கிறேன். ஸோ அப்பா வந்து மார்னிங் ஃப்ரெஷ்ஷாக ஒரு லெக் பீஸ் வாங்கிட்டு வந்தாங்க வியனுக்காக. ஸோ அதை வந்து ஒரு குக்கரில் நெய் ஆட் பண்ணிவிட்டு, லெக் பீஸ் ஆட் பண்ணிவிட்டு, பூண்டு கொஞ்சமாக, கொத்தமல்லி கொஞ்சமாக, அண்ட் அதிலே வந்து பெப்பர் பவுடர், ஜீரா பவுடர் இது ரெண்டும் சேர்த்துக்கிட்டு ஒரு ஒரு கிளாஸ் வாட்டர் வந்து கூடவே ஆட் பண்ணிவிட்டு விசில் போட்டு ஒரு 10 minutes வந்து வேக விடுவோம். ஒரு கிளாஸ் இல்லைனாலும் ஒரு 1/2 glass வாட்டர் ஆச்சு கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ 10 minutes கழித்து செக் பண்ணும்போது நல்லா சாஃப்டாக இருந்துச்சு அப்படின்னா வியனுக்கு சாப்பிட்டு கொடுத்துருவோம். இந்த கொத்தமல்லிலாம் ஆட் பண்ணுறது வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், ரொம்ப ராவாக இல்லாமல். அதனால தான் வந்து கொத்தமல்லி, சீரக பவுடர் இதெல்லாம் வந்து சேர்த்துக்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து வியன் நல்லா அதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவார், நானும் விட்டுருவேன். ஃபுட் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது, டெக்ஸ்டர் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பேபிஸ்க்கு. சிக்கன் வந்து ரேராக தான் வீக்லி ஒன்ஸ் இல்லை 2 weeks தான் சாப்பிட்றதுனால வியனுக்கு வந்து மறந்துடும் எப்படி சாப்பிட்ணும் அப்படின்னு. சின்ன சின்ன பீசஸாக நாங்களே வந்து எடுத்து கொடுப்போம், ரொம்ப சின்னதாகவும் கொடுக்கூடாது, அதுவுமே சோக்கிங் ஹசார்ட் பேபிஸ்க்கு. 9 months+ ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு பர்டிகுலர் சைஸில் கொடுக்கலாம். ஸோ அப்படி கொடுக்கும்போது வியன் வந்து சாப்பிட்ருவான், இல்லை அவனே வந்து எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னு நினைப்போம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா சிக்கன் லெக் வச்சு விளையாடிட்டுருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஃபுட்டு வச்சு விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அது போதும்னு அர்த்தம். அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக சாப்பிடவும் மாட்டாங்க. பொறுமையா பொறுமையா குடிக்கணும் பாப்போ. அண்ட் வாட்டர் கொடுக்கறத பற்றியும் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. சும்மா ஃபியூ சிப்ஸ் ஒரு ஒரு மீலுக்கு அப்புறம் கொடுப்போம், ரொம்பலாம் கான்சென்ட்ரேட் பண்ணிலாம் கொடுக்கறது இல்லை, ஏன்னா பிரெஸ்ட் ஃபீட் வந்து நான் இன்னும் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கறனால.
ஸோ வியனுக்கு இன்னைக்கு ஸ்நாக் பார்த்தீங்கன்னா குக்கும்பர் கொஞ்சம் ஹாட் வாட்டரில் வேக வச்சு கொடுத்தேன். அதை சாப்பிட்டுட்டு ஒரு 11:30 தூங்க போயிட்டாரு. ஸோ எனக்கான மீ டைம் இது, ஏதாச்சும் ஒர்க் இருந்துச்சுன்னா அதை பார்த்துக்கிட்டே என்னோட ரீசன்ட் ஃபேவரட் ஆப் பற்றி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இதான் என்னோட ஃபேவரட் பாஸ் டைம் ரீசன்ட் டேஸில். ஸோ குக்கு எஃப்எம்ல ஆடியோ புக்ஸ் கேட்கறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்களோட கண்டென்ட்ஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும். இதில் 5000 ஹார்ஸ்க்கான ஒரு கண்டென்ட் இருக்கு. எல்லா ரீஜனல் லாங்குவேஜஸ்லையுமே வந்து ஆடியோ புக்ஸ் நம்ம கேட்டுக்கலாம். ஸோ அதில் வந்து தமிழ் ஆடியோ புக்ஸ் நிறையவே அவைலபிளாக இருக்கு. ஸோ புக்ஸ் படிக்கிற ஹேபிட்லாம் நம்மளுக்கு பெருசாக இல்லை, நம்ம ஒர்க் பார்த்துட்டு ஏதாச்சும் ஒரு புக் படிக்கணும் அப்படின்னா இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ Attitude is everything அப்படிங்கிற ஒரு புக் ஆடியோ புக் தான் இப்போ நான் கேட்டுட்ருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கு. லைக் என்ன நிறைய பேர் கேட்டிருக்கீங்க எப்படி உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்குது இவ்வளோ ஒர்க் நடுவில் அப்படின்னு. ஸோ என்னோடய ஒர்க்கும் பார்த்துட்டு இந்த மாதிரி ஏதாச்சும் பாசிட்டிவாக சில விஷயம்லாம் கேட்கும் போது ரொம்ப நல்ல ஃபீல் கொடுக்குது எனக்குமே. ஸோ புக்ஸ் படிக்கிறதுக்குன்னு தனியாக எப்போவுமே டைம் ஒதுக்க வேண்டாம். ஆடியோ புக்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ குக்கு எஃப்எம் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு புக்ஸ்லாம் படிக்க பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஆடியோ ஃபார்மேட்டில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு நிறையவே டிஃப்ரென்ஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய நாலேஜபிள் இன்ஃபர்மேஷன்ஸும் நீங்கள் கெயின் பண்ணிக்கலாம். அண்ட் நம்மளோட சேனல் வியூவர்ஸ்க்கு ஒரு ஸ்பெஷல் கூப்பன் கோட் இருக்குது. இது நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் கிடைக்கும். ஸோ 399 கொடுத்து 1 இயருக்கு ஆக்சஸ் பண்ணுற பேக்கேஜ் உங்களுக்கு ₹199 கிடைக்குது. கண்டிப்பாக இது வேல்யூபிளான ஆஃபராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் டவுன்லோடபிள் லிங்க்கும் இருக்குது, கூப்பன் கோடும் இருக்குது. கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் குக்கு எஃப்எம் ரொம்ப பிடிக்கும். சரிப்பா சரிப்பா சரி சரிப்பா சரிப்பா கவு கவு கத்துச்சுப்பா. அப்படி கத்துமா? அப்படி கத்துச்சா? பப்பு கவுன பயமா? அழுவான் ஸோ வியன் கிணிக்கு லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா கீரை சாதம் செய்ய போகிறேன். லைக் ஒரு சில மந்த்ஸ்லாம் வந்துருச்சு அப்படின்னா கூகுள்லேயே போட்டிருக்கோம் இது இதை நீங்கள் இன்க்ளூட் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு. ஸோ ஒரு 8 மந்த்ஸ் ப்ளஸ்லலாம் பார்த்தீங்கன்னா ஆனியன் டொமேட்டோலாம் ஆட் பண்ணலாம் அப்படின்னும் போது நானும் வந்து கீரை கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ ஒன் பாட் குக்கிங் தான் மோஸ்ட்டாக நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா தனியாக இருக்கும் போதுலாம் வந்து தனித்தனியாக வேக வச்சுட்டு எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஸோ மோஸ்ட்டாக எல்லாமே ஒன் பாட்லேயே வர மாதிரி ஃபாலோ பண்ணிடுவேன். ஸோ இன்னைக்கு கீரை சாதம் ரெசிபி எப்படி செய்கிறேன் அப்படின்னா, ஸோ டைரெக்டாக குக்கர்லேயே செய்ய ஆரம்பிச்சிருவோம். எப்படின்னா கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு அதில் ஆனியன் டொமேட்டோ பூண்டு இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமானா ரொம்ப கம்மியாக வந்து சேர்த்துக்கோங்க. இனிஷியலாக வந்து ரொம்ப கம்மியாக இருந்துட்டு அதுக்கப்புறமா போக போக நம்ம அவங்களுக்கு ஒத்துக்குதுன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஊற வச்ச ரா ரைஸையும் அதுலேயே ஆட் பண்ணிடுவேன். அண்ட் துவரம் பருப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அது வந்து வேக வச்சது. துவரம் பருப்பு இல்லை அப்படின்னா சிறுபருப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். சிறுபருப்பு ஆட் பண்ணும்போது அப்படியே ஆட் பண்ணிப்பேன். துவரம் பருப்பு மட்டும் வேக வச்சது தான் ஆட் பண்ணுவேன். லாஸ்ட்டாக ஒரு 1-1.5 கிளாஸ் வாட்டர் ஊற்றி நல்லா வேக வச்சிருவேன். அதாவது குக்கர் மூடி விசில் போட்டுருவேன். ஸோ ஒரு 10 மினிட்ஸ்க்கு வந்து விசில் சிம்மில் வச்சுருவேன். ஸோ ஒரு 10 மினிட்ஸ்க்கு வந்து சிம்மில் விசில் வச்சுருவேன். ஒரு 10 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணிவிட்டு இன்னும் கூட நல்லா சாஃப்டன் ஆகணும் கடையணும் அப்படின்னா ஒரு மத்து வச்சு வந்து கடைஞ்சிருவோம். ஸோ இது வந்து ரைஸ் கிச்சடி ரெசிபீஸ். எல்லாமே வந்து இப்படி தான் பண்ணுவேன். எந்த வெஜிடபிளாக இருந்தாலும் ஒன் பாட் குக்கிங்கில் ரைஸ் கிச்சடி செய்யணும் அப்படின்னா இப்படி தான் ஃபாலோ பண்ணுவேன். ஸோ இந்த பூஸ்னிக்கா ஸ்வீட் பொட்டேட்டோலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கட் பண்ணி போட்டுடலாம். அது வந்து நல்லா மசிஞ்சிடும். சம்டைம்ஸ் இந்த கேரட் பீட்ரூட்லாம் 10 மினிட்ஸ் பத்தாது அது வேகிறதுக்கு. அப்போ என்ன பண்ணுவேன்னா திருவி போட்டுருவேன். ஸோ திருவி போடும் போது ஈஸியாக வந்துடும். ஸோ இப்படி தான் வந்து ஒன் பாட் ரைஸ் கிச்சடி கொடுத்துட்ருக்கேன். இப்போ தான் வந்து ரவை கொடுத்துட்ருக்கோம். பட் ரவை கிச்சடி வந்து அவனுக்கு அவ்வளோ பிடிக்கிறது இல்லை. அதனால ரைஸே வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஆஃப்டர்நூனில் ரைஸ் கொடுக்குறேன் அப்படின்னா
அப்படின்னா ஈவினிங்ல வந்து கஞ்சியில வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி கொடுப்பேன், இல்லைன்னா ஈவினிங்ல வந்து ரைஸ் மத்தியானம் கஞ்சி இப்படிதான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ வியனுக்கு வந்து ஃபுட் ரெடி ஆயிடுச்சு, ஆனால் வியன் தூங்கிட்டு இருக்கான். வியன் எந்திரிச்ச உடனே நான் ஃபீட் பண்ணிடுவேன். ஃபீட் பண்ணிட்டு ஒரு 30 to 45 minutes கழிச்சு வந்து ஊட்டுவேன். எந்திரிச்ச உடனேவும் சாப்பாடு ஊட்டினாலும் அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும், அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணி நல்லா விளையாட விட்டு அதுக்கப்புறம் வந்து ஊட்டிடுவேன். சாப்பிடலாமா? ஓகே, இந்த சாலிட்ஸ் ஜேர்னியில் இன்னொன்று முக்கியமாக எதிர்பார்க்க வேண்டியது என்னென்னா, எப்போவுமே வந்து பேபிஸ் நல்லா சாப்பிடுவாங்க. நம்ம குக் பண்ணி எடுத்துகிட்டு வர ஃபுட்டை வந்து கண்டிப்பாக பேபிஸ் கொடுத்துடணும் அப்படின்னு வந்து நம்ம நினைக்கவே முடியாது. ஏன்னா நம்மளை மாதிரி தான் அவங்களும் ஒரு ஒரு தடவை அவங்களுக்கு பிடிக்கவும் சாப்பிடுவாங்க, ஒரு ஒரு தடவை கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட்டே காட்ட மாட்டாங்க. இன்னும் வியனுக்கு இப்போ டீத்திங் ஃபேஸ் வரையா சுத்தமாக வந்து சம்டைம்ஸ் இன்ட்ரெஸ்ட் காட்டுறதே இல்லை. அஃப்கோர்ஸ் எஃபர்ட்லாம் போட்டு கீரை சாதம் செஞ்சு எடுத்துகிட்டு வந்தால் அவனுக்கு வந்து சுத்தமாக பிடிக்கல. அப்புறம் ஒயிட் ரைஸ் கொஞ்சமாக கொடுத்தா அதை வந்து சாப்பிட்டுட்டான். ஸோ இப்படி தான் இருக்கும் சம் டேஸ், அதையும் வந்து நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அதுவுமே கொஞ்சம் தான் சாப்பிட்டா அதுக்கப்புறம் வந்து சாப்பிடவே இல்லை. ஸோ இந்த மாதிரி கேசஸில் வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுட்டு இன்னும் ஒரு 1/2 hour கழிச்சு வந்து ஃபீட் பண்ண பார்ப்பேன். ஏன்னா பேபி சாப்பிட்டாங்க அப்படின்னா அது ஒரு 2 hours தான் வச்சுருக்கணும், அதுக்கப்புறம் வந்து நம்ம ரீயூஸ் பண்ண முடியாது. வியன் இப்போல்லாம் வந்து பிடிச்சிட்டு நடக்கிறான் அப்படின்னு சொல்லி இந்த வாக்கர் வந்து வாங்கியிருந்தோம் அமேசானில். இது வந்ததுலேருந்து சரி ஃபஸ்ட்டுனே வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இதை பிடிச்சிட்டு நடந்தான். அதுக்கப்புறமா வந்து அவனுக்கு பிடிச்சது பார்த்திங்கன்னா இந்த ஸ்டூல் தான். எங்கள் ஸ்டூல் பார்த்தாலும் அதை பிடிச்சிட்டு நின்றுட்டு நடக்க ட்ரை பண்ணுவான். நல்லாவே நடப்பான் ஸ்பீடாக, நம்மளுக்கு தான் வந்து ரொம்ப பயமாக இருக்கும் எங்கேயாச்சும் விழுந்துருவானோ ஏதாச்சும். வியனுக்காக பார்த்தீங்கன்னா இந்த வாக்கர் வந்து அமேசான்லேருந்து அம்மா வாங்கியிருந்தாங்க. ஏன்னா இப்போலாம் கொஞ்சம் பிடிச்சிட்டு நடக்க ட்ரை பண்ணுறான் அப்படின்னா இது ஈஸியாக இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு வாங்கினாங்க. எனக்கு என்னவோ நம்பிக்கை இல்லை இந்த மாதிரி டாய்ஸ் வச்சதெல்லாம் வச்சுட்டு விளையாடுவான் அப்படின்னு. ஆனால் அவருக்கு இந்த பாருங்கள் ஸ்டூல் பிடிச்சிட்டு நடக்கதான் ரொம்ப பிடிக்கும். இப்போ உட்கார ட்ரை பண்ணுறான், அப்படியே எப்படியாச்சும் பேலன்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஸ்டூல் எங்கே பார்த்தாலும் போய் பிடிச்சிட்டு அப்படியே நடக்க ட்ரை பண்ணுவார். இல்லைன்னா அவருக்கு பக்கெட் ரொம்ப பிடிக்கும், அதை பிடிச்சிட்டு நடக்க ட்ரை பண்ணுவார். இப்போ இங்கே வராரு. அவருக்கு மேட் அடுத்ததாக ரொம்ப பிடிச்சது வந்து மேட், அதை பார்த்த உடனே ஓடிடுவார். நோ பப்பு, நோ மேட், நோமா, பா நடக்கலாமா, பா. ஸோ வியன் இப்போலாம் டே டைமில் 2 naps தான் எடுக்கிறான், அதுக்கப்புறம் அதோட நைட்டு தூக்கம் தான். ஸோ லஞ்ச் வந்து ஒரு 1:30 அப்படி சாப்பிட்ருப்பான். ஈவினிங் தூங்கி எழுந்த உடனே ஒரு 4:30 அப்படி பார்த்திங்கன்னா அவரோட ஸ்நாக் டைம். யூஸ்வலாக வந்து ஜூஸஸ் கொடுப்பேன், இல்லைனா ஃப்ரூட்ஸ் அப்படியே கொடுப்பேன். ஜூஸஸ் வந்து கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க நிறைய பேர், பட் என்னோடய டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணி தான் நான் ஜூஸஸ் கொடுக்குறேன். ஆப்பிள் மட்டும்தான் நான் ஜூஸாக கொடுப்பேன், மற்ற எல்லாமே ஃப்ரூட்ஸ் அப்படி அப்படியே கொடுத்துருவேன். ஆப்பிள் வந்து அப்படியே கொடுக்குறோம் அப்படின்னா அந்த பேபிஸ்க்கு கொஞ்சம் வந்து சோக்கிங் ஹசர்ட். பட் வேக வச்சு கொடுக்கலாம். வேக வச்சு கொடுக்கும் போது சம்டைம்ஸ் அதோட டேஸ்ட் பிடிக்காம வியன் வந்து இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டான். அதனால இதை மட்டும் கொஞ்சம் திக்கா ஒரு மாதிரி அரைச்சு ஜூஸா இல்லாம கொஞ்சம் திக்கா கொடுத்துருவேன். அண்ட் ஜூசஸ் வந்து பேபிஸ்க்கு கண்டிப்பா 60 ml மேல கொடுக்க கூடாது அப்படின்னு வந்து டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க.
அண்ட் வியன் கூட்டும் போதே வந்து என்னோட டீயும் நான் குடிச்சிருவேன். இப்படி தான் வியன் கூட்டும் போது என்னோட ஃபுட்டும் கூட சேர்த்து சாப்பிட்டுட்டேன் அப்படின்னா ஒர்க் வந்து மேனேஜ் பண்ணிடலாம் ஈஸியாக. நான் வந்து பிஸ்கெட் சாப்பிட்டேன் அப்படிங்கிறனால அதை பார்த்துட்டு உடனே கேட்க ஆரம்பிச்சிட்டேன். கண்டிப்பாக அவங்க ஃபுட்டு விட நம்ம ஃபுட் மேலே தான் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும். ஸோ பட்டர் பிஸ்கெட் தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன் அப்படிங்கிறனால ஒரு சின்ன பீஸ் அவனுக்கும் கொடுத்தேன். அண்ட் வியனை பார்த்தீங்கன்னா வெளியே உட்கார வச்சு ஃபீட் பண்ணுறனால டிஸ்ட்ராக்ட் ஃபீட் பண்ணல நான். வியன் இப்போ 10 மந்த்ஸ் ஓல்டு அப்படிங்கிறனால 3 meals 2 snacks கொடுக்கலாம் அப்படின்னு டாக்டர் சொல்லியிருந்தாங்க. ஸோ ஸ்நாக்கை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக அந்த ஃபீடிங் சேர் விட்டு தனியாக எடுத்து உட்கார வச்சு கொடுப்பேன். மீல்ஸ்னால் ப்ராப்பராக ஃபீடிங் சேரில் உட்காந்து சாப்பிட்ணும் அப்படின்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக அப்படி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ டின்னருக்கு பார்த்தீங்கன்னா கஞ்சியில் வெஜிடபிள் ஆட் பண்ணி கொடுப்பேன். இந்த கஞ்சி பவுடரில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் மென்ஷன் பண்ணுறேன். பவுடர் அரைக்கிறதுக்கு முன்னாடி எடுத்த பிக்சர் இது. அதே மாதிரி ரெட் ரைஸ்லேயும் ஒரு கஞ்சி பவுடர் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்காங்க அம்மா. ஸோ கஞ்சியில் வந்து வெஜிடபிள் ஆட் பண்ணுறதுக்கு இன்றைக்கி வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து ஆட் பண்ணுறேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி துருவியே ஆட் பண்ணிப்பேன், அதுலேயே இவன் நல்லா வந்து வெந்துடும். அண்ட் கஞ்சி ப்ரிப்பேர் பண்ண ஒரு 2 glass வாட்டர் ஆட் பண்ணிக்கிட்டு கஞ்சி பவுடர் வந்து ஒரு 2 tablespoons அப்படி ஆட் பண்ணிவிட்டு நல்லா லம்ஸ் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் ஸ்டவ்வே ஆன் பண்ணும். ஓரளவுக்கு அந்த கன்சிஸ்டன்சி வரும்போது வெஜிடபிள் திருவி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து அவங்க சாப்பிட்ற கன்சிஸ்டன்சியில் வந்துருச்சு அப்படின்னா ஊட்ட ஆரம்பிச்சிருவேன். நைட் ஆனால் வந்து சரியாக அவர் இன்ட்ரெஸ்ட் காட்டுறது இல்லை, அந்த டீத்திங் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொன்னனாலும் ஆல்ரெடி கையில் ஏதாச்சும் கொடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து சாப்பிடுவான். பட் இன்னைக்கு அவ்வளோ ஒர்க் ஆகலை, ஏதோ சாப்பிட்டா ஓரளவுக்கு. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் எல்லாத்தையும் பிடிச்சி கடிச்சிட்டே இருப்பான். சவியன் சாப்பிட்டு முடிச்சிட்டாரு. ஒரு ஹோல் டேயோட மீல் ரொட்டீன் வந்து இதான் நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டுருக்கோம். இப்போதைக்கு அகைன் ஒரு 2-3 days வந்து டீத்திங் ப்ராப்ளம் இருக்குது. பர்டிகுலராக நைட்டில் வந்து சரியாக சாப்பிட்றது இல்லை. ஓகே, சாப்பிட்ட வரைக்கும் போதும் அப்படின்னு தான் விட்டுறேன். ஸோ 7:00 டின்னர் முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக நான் தான் ஃபீட் பண்ணியிருக்கேன். இதான் வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க மீல் ரொட்டீன். கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் வந்து அப்கிரேட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்டேஜில் மீல் ரொட்டீனில் ஏதாவது அப்டேட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு. நீங்கள் உங்களோட பேபிஸ்க்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. எனக்குமே வந்து அந்த ரெசிபிஸ் யூஸ் ஆகலாம். சோ கண்டிப்பா வந்து ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ. Satin pillows on